ஸ்ரீதர்ஸ் ஈசி கெமிஸ்ட்ரி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். 12ஆம் வகுப்பு வேதியியல் பாடம் 3 பி தொகுதி தனிமங்கள் 2. இந்த வீடியோவில் ஆலஜன் இடை சேர்மங்கள், அதாவது இன்டர் ஆலஜன் காம்பவுண்ட்ஸ் மற்றும் ஆலஜன் இடை சேர்மங்களின் பண்புகளை பார்க்கலாம். ஆலஜன் இடை சேர்மங்கள் தேர்வுக்கு மிக முக்கியமான பகுதி. தனிம வரிசை அட்டவணையில் 17ஆவது தொகுதி தனிமங்கள் ஹாலஜன்கள். அவை புளூரின், குளோரின், புரோமின், அயோடின். இந்த ஹாலஜன்களின் உருவளவை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். புளூரின் மிக சிறிய உருவளவையும் அயோடின் மிக பெரிய உருவளவையும் கொண்டுள்ளது. குளோரின் மூலக்கூறானது புளூரின் மூலக்கூறுடன் 473 கெல்வின் வெப்பநிலையில் வினை புரிந்து CLF என்ற சேர்மத்தை தருகிறது. இந்த சேர்மம் தான் ஹாலஜன் இடைச்சேர். சமன்பாட்டை பேலன்ஸ் பண்ணிடும். 2 Cl உள்ளது, 2 F உள்ளது. எனவே CLFக்கு முன்னாடி 2 போட்டு. ஹாலஜன் இடை சேர்மங்களுக்கு எவ்வாறு பெயரிடுவது? ஹாலஜன் இடை சேர்மங்களில் உருவத்தில் பெரியதாக உள்ள ஹாலஜனை அதன் பெயர் கொண்டே அழைக்க வேண்டும். உருவத்தில் சிறியதாக உள்ள ஹாலஜனை ரைடு கொண்டு எழுத வேண்டும். அப்படின்னா CLFனுடைய பெயர் குளோரின் புளூரைடு. ஹாலஜன் இடை சேர்மங்களின் வரையறைக்கு போயிடும். ஒவ்வொரு ஹாலஜனும் மற்ற ஹாலஜன்களுடன் வினைப்பட்டு கொடுக்கின்ற சேர்மங்களே ஹாலஜன் இடை சேர்மங்கள் ஆகும். ஹாலஜன் இடை சேர்மங்களின் வகைகள், இந்த வகையில AX என்ற லெட்டர் பயன்படுத்தி. A என்பது ஒரு ஹாலஜன், X என்பது மற்றொரு ஹாலஜன். A என்பது உருவத்தில் பெரிய ஹாலஜனாகவும் குறைந்த எலக்ட்ரான் கவர் தன்மையும் பெற்றிருக்கும். அதனுடன் இருக்கின்ற X என்ற ஹாலஜன் ஆனது உருவத்தில் சிறியதாகவும் அதிக எலக்ட்ரான் கவர் தன்மையும் பெற்றது. எனவே ஹாலஜன் இடை சேர்மங்கள் 4 வகைப்படும். அவை AX, AX3, AX5, AX7. இவற்றுக்கான எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம். AXCLF குளோரின் புளூரைடு, AX3CLF3 குளோரின் ட்ரைஃப்ளூரைடு, AX5 IF5 அயோடின் பென்டாப்ளூரைடு, AX7 IF7 அயோடின் ஹெப்டாப்ளூரைடு. ஆக ஹாலஜன் இடை சேர்மங்களின் வகைகளை தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஹாலஜன் இடை சேர்மங்களின் பண்புகள், இந்த பகுதியானது நேரடியாகவே 5 மதிப்பின் வினவாக கேட்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஆக நன்கு படித்துக் கொள்ள வேண்டும். பாயிண்ட் நம்பர் 1, மைய அணுவானது பெரிய அணுவாக இருக்க வேண்டும். எடுத்துக்காட்டாக CLF3 என்ற அந்த ஆலஜன் இடை சேர்மத்துல குளோரின் ஆனது மைய அணு. அதனுடைய உருவத்தை குளோரினுடன் ஒப்பிட்டு பாருங்கள். குளோரினுடைய உருவளவு பெரியதாக இருக்கிறது, எனவே தான் அது மைய அணு. பாயிண்ட் நம்பர் 2, இரு ஆலஜன்களுக்கு இடையே மட்டுமே இது உருவாகிறது. எனவே குளோரின் புளூரினுடன் வினை புரிந்து ஹாலஜன் இடை சேர்மத்தை தரும். புரோமின் குளோரினுடன் வினை புரியும், அயோடின் புரோமினுடன் வினை புரியும், அதுபோல அயோடின் குளோரினுடனும் வினை புரியும். இவ்வாறாக இரு ஆலஜன்களுக்கு இடையே மட்டுமே வினை நிகழ்ந்து ஹாலஜன் இடை சேர்மங்கள் கிடைக்கும். பாயிண்ட் நம்பர் 3, இரண்டிற்கு மேற்பட்ட வெவ்வேறு விதமான ஹாலஜன்களுடன் இணைந்து இச்சேர்மங்களை உருவாக்குவது இல்லை. அப்படின்னா குளோரின் புளூரினுடன் சேர்ந்து ஹாலஜன் இடை சேர்மத்தை தரும். ஆனால் குளோரின் புளூரினுடனும் புரோமினுடன் வினை புரிந்து ஹாலஜன் இடை சேர்மத்தை தராது. பாயிண்ட் நம்பர் 4, புளூரின் மிக சிறிய உருவளவை பெற்றிருப்பதால் அது மைய அணுவாக செயல்பட இயலாது. ஏன்னா பாயிண்ட் நம்பர் 1லயே சொல்லிட்டாங்க, மைய அணுவானது பெரிய அணுவாக இருக்கணும். எனவே ஹாலஜன் இடை சேர்மங்களில் புளூரின் மைய அணுவாக இருக்க முடியாது. பாயிண்ட் நம்பர் 5, அதிக எலக்ட்ரான் கவர் தன்மை மற்றும் சிறிய உருவளவு ஆகியனவற்றை புளூரின் பெற்றிருப்பதால் மைய அணுவானது அதிகபட்ச அணைவு எண்ணை பெறுகிறது. இந்த எடுத்துக்காட்டை பாருங்க. அயோடின் ஹெப்டாஃப்ளூரைடு, இதுல அயோடின் மைய அணு. இந்த மைய அணுவினுடைய அணைவு எண் 7, 1, 2, 3, 4, 5, 6, 7. அயோடினுடைய அணைவு எண் 7 ஆக இருப்பதற்கு மிக சிறிய உருவளவு அதிக எலக்ட்ரான் கவர் தன்மை கொண்ட புளூரின் தான் காரணம். பாயிண்ட் நம்பர் 6, ஹாலஜன் இடை சேர்மங்கள் சுய அயனியாதலுக்கு உட்படுகின்றன. அப்படின்னா தானாகவே அயனியாகும். ஏர்மின் சுமை கொண்ட பகுதியாகவும் எதிர்மின் சுமை கொண்ட பகுதியாகவும் தானாகவே பிரிந்துடும். எடுத்துக்காட்டாக அயோடின் குளோரைடு கவனிங், இது சுயமாகவே I+ ஆகவும் +ICl2- ஆகவும் பிரிகை அடையும். இந்த சமநிலை வினைய பேலன்ஸ் பண்ணிடுவோம். 2 Cl இருக்கிறதுனால ICl-க்கு முன்னாடி 2. ஆக இந்த 6 பாயிண்ட்களையும் நன்றாக படித்துக் கொள்ளுங்கள், தேர்வுக்கு மிக முக்கியமான. ஆக இந்த வீடியோவில் ஹாலஜன் இடை சேர்மங்கள்னா என்ன, ஹாலஜன் இடை சேர்மங்களின் வகைகள் யாவை மற்றும் ஹாலஜன் இடை சேர்மங்களின் பண்புகள் ஆகியவற்றை நன்றாக புரிந்து கொண்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.